வெல்கம் டு ஜெயமோன்ஸ் கிச்சன். சண்டே சமயம், நான் செய்ய போறேன் சிக்கன். பாருங்க சிக்கன் கூவுதுல. அப்புறம் விரிஞ்ச இலை, பட்டை, லவங்கம், அண்ணாச்சி அண்ணா மராட்டி மொக்கு, ஒரு ஏலக்காய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, ஆயில் தேவையான அளவுக்கு, அப்புறம் சோம்பு கொஞ்சம், அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கு, மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 50 கிராம் யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் கொஞ்சம் கரம் மசாலா பேக்கெட் ஐட்டம், அவ்வளோதான். இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன். ஏன் ஸ்டைலில் நானும் பண்ண போகிறேன், வெயிட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, சிக்கன் கிரேவி சண்டே சமையல். இப்போ ஸ்டவ் பார்த்தா வைக்க போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, கடாய் வச்சாச்சு, கடாய் வச்சாச்சு, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 ml எண்ணெய் எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிச்சதும் 4 சோம்பு, ஃபஸ்ட்டே சோம்பா, சோம்பு பொரியத்துக்குள்ளே பட்டை, லவங்கம், மராட்டி முக்கு, ஏலக்காய், பிரிஞ்சலை இதெல்லாம் போட்டுருவோம். ஏலக்காயும் ஒரே ஒரு ஏலக்காய் தான். இது பொரிஞ்சி வாசனை வந்துடுச்சு, உரப்போம். இந்த கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், 2 மிளகாய். இப்போ ஒரு 2 ஸ்பூன் இது போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு இருக்க, ஏன்னா கொஞ்சம் தேவைக்கும் இஞ்சி பூண்டு இது போட்டு சும்மா ஜாஸ்தி ஒரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கிறோம், மொத்தம் ஆனியன் 3 வெங்காயம் கட் பண்ணது, மொத்தம் ஆனியன் சேர்க்குறேன். சிக்கன் கிரேவி கொஞ்சம் ஆணி நல்லா நிறைய இருந்தால் தான் கொஞ்சம் கிரேவிக்கு அந்த பேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். ஒரு 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் வதக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த வெங்காயமும் வேகணும், அந்த பொன்னிறமும் ஆகணும். ஏற்கனவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து போட்டேன், இப்போ இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கலந்துக்கிறேன் போதும். 3 ஸ்பூனு ஓவராக இஞ்சி பூண்டு சேர்த்தாலும் ஒரு இஞ்சி பூண்டு வாசனை தான் வரும் அந்த கிரேவிக்குள்ள. ஃபார்மாலிட்டிக்கு இந்த வெங்காயம் வேகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் தான் சால்ட். வெங்காயம் வதங்கிறதுக்காக இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோம். இன்னைக்கு சண்டே, எனக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்பா வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சாரு, இவர் வந்து இப்போ கிரேவி ரெடி பண்ணுறார். ஸோ இன்னைக்கு எனக்கு ஹாப்பி சண்டே. எல்லாம் போட்டாச்சு. அடுத்து இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 3 தக்காளி தான். தக்காளி கம்மியாக இருந்தால் தான், இல்லைனா அப்புறம் புளிக்கும், அது சிக்கன் கிரேவி மாதிரி இருக்காது, தக்காளி தொக்கு மாதிரி ஆகிடும். அதனால தான் சிக்கன் கிரேவி மாதிரி தெரியாது, தக்காளி தொக்கு மாதிரி ஆகிடும். அதனால தான் தக்காளி கம்மியாக இருக்கும். சிக்கன் போட்டுக்கிறேன், Thank you.
சிக்கன் நல்லா வதக்கணும். இதுக்காக தான் உப்பு போட்டிருக்கேன். ப்ளஸ் இந்த வெங்காயம், தக்காளி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு மிங்கிள் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் அந்த கரம் நல்லா ஏறும். சிக்கன் வந்து இங்கே கலர் மாறுது பாருங்க, இன்னும் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருக்கும். இங்க பாருங்க, இதுல வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் கூட கிட்டத்தட்ட மிக்ஸ் பண்ணி வைப்பாங்களா அது மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கேன். லைட்டா இருக்க தண்ணி எல்லாம் அப்படியே உள்ள இதுவாக பாருங்க, ட்ரை ஆகுது. அந்த ட்ரை ஆகட்டும். இன்னைக்கு நம்ம குக்கு மாறிட்டாரு. பிகாஸ் இன்னைக்கு நம்ம தேர்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு இல்லை, த்ரீ டேஸ் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகி. ஸோ அதுக்கான டிஃப்ரெண்டாக ஒரே ஆள் சமைச்சாலே போர் அடிக்கும்ல, அதனால நாட்டு வைத்திய சமையல் மாதிரி தான் செய்யறது எனக்கு பிடிக்கும். ஏன்னா அதில் ஒரு கரம் நல்லா இருக்கும், ப்ளஸ் சாப்பிட்றதுலாம் ஜீர்ணம் ஆகும் குயிக்காக. அந்த ஸ்டைலில் செஞ்சாலே எனக்கு அதுவே அதனால்தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எங்கள் அம்மாலாம் எல்லா இந்த மாதிரி நான்வெஜ் செஞ்சாலே கசகசா அரைச்சி விட்டுவாங்க. எங்கெல்லாம் கசகசாவே இப்போ யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மாமனார் வந்து மருமகன் சமையல வந்து பார்வையிடுகிறார். இது வரைக்கும் ஆச்சு. கரம் மசாலா இதுக்கு முன்னாடி என்ன போட்டீங்க? கண்ட்ரி சிக்கன் மசாலா. சோ கரம் மசாலா ஒரு ஸ்பூன், ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு போட்டோம். நாட்டுக்கோழி மசாலா ஃபர்ஸ்ட் போட்டாரு, இப்ப கரம் மசாலா போடுறாரு. ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்பூனா? அது வந்து அரை ஸ்பூன், இது ஒன்றரை ஸ்பூன் போட்டுருக்கேன் கரம் மசாலா. போட்டோம். இது ரொம்ப காரமா இருக்குமா? லிமிட்டட் தானே. குழம்பு மிளகாய் ஒரு ஸ்பூனு, ரெண்டு ஸ்பூனு, மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கிரேவியோட கலர் வந்து இப்பவே நல்லா வந்துச்சு. பேச்சுலர் சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இவர் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பேச்சுலராக இருக்கும்போது செம்மையாக செய்வாராம். ஆனால் கல்யாணம் ஆன பிறகு என்ன தான் சமைக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறாரு. அவர் சமைக்கிறதே இல்லை. நாங்களும் நல்ல சமைச்சு சாப்பிடணும்ல. அப்படியா? அதுதான், அதுக்காக இன்னைக்கு செய்கிறீங்களா? இன்னைக்கு தான் நல்ல சமையல் சாப்பிட போனாங்களா? தண்ணி ஊற்றுறாருமா? தண்ணி ஊற்றி ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றுருக்கேன். சிக்கன் முழுசா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கிறது எங்களுக்கே தெரியாது. வெங்காயம் வதங்கறதுக்கு உப்பு சேர்த்தாரு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உப்பே போடல. ஒரு ஸ்பூனு, ரெண்டு ஸ்பூன் சால்ட், அவ்வளவுதான். ஏன்னா இந்த சால்ட் வந்து டாடா சால்ட்டு கொஞ்சம் திடீர்னு கறிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக நானா சிக்கன் மோஸ்ட்லி பாதி வெந்துச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டாங்க, மூடி போட போறீங்களா? இல்லை இல்லை, கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். கொதிச்ச வந்த பிறகு தான் மூணு. ஓகே, ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். எங்களுக்கே ஒரு எக்ஸைட்டா இருக்கு. இப்போ இங்கே நம்ம அப்பா வந்திருக்காங்க. மாமனார் வந்து ஐ மீன் மருமகன் சமைத்து கொண்டிருக்கிறார். இங்கே
மாமனார் இங்க வந்து பார்வையிட வந்திருக்க. சோ மருமகன் கையால ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க அப்பா வந்து சிக்கன் சாப்பிட போறாரு. ஆமா. அது எப்படி இருக்குன்றத வாங்க கேக்கலாம். அப்பா மருமகன் கையால சிக்கன் இன்னைக்கு சாப்பிட போறீங்க. ஆமா. சோ என்ன ஃபீல் பண்றீங்க? எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? யா இதுல என்ன இருக்குது? நல்லா தான் வர போகுது. ஓகே. என்ன தீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எப்படி எக்ஸைட்டா இருக்கீங்களா? எப்படி? கண்டிப்பா நல்லா சாப்பிடுறோம் தான் வரோம். நல்லா சாப்பிடுறோம் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே. ஓ தர் குலுங்கி குலுங்கி சிரித்து கொண்டிருக்கிறார். சாப்பிடுவீங்களா? ஓகே फ्रेंड्स எப்படி வருதுன்றத பார்க்கலாம். ஓகே. வெயிட்டிங் வெயிட்டிங் ஃபார் தி சிக்கன் கிரேவி ஃபார் தி ஸ்பெஷல் மேக்கிங். ஓகே. மிஸ்டர் சரவணன். டேய் வாசனை வந்து இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ தரந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு கலர் கலர போறோம். சல சல சலன்னு கொதிக்குது. சத்தமா பேசுங்க. சல சல சலன்னு கொதிக்குது. பஸ் சிக்கன் சூப்பரா வந்திருக்கு. இன்னும் வேகணும். அப்படியே இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற ரேஞ்சுக்கு விட போறோம். அதனால இன்னும் 10 நிமிஷம் வேகட்டும்னு வெயிட் பண்ண போறோம். சரிங்களா? 10 நிமிஷம் வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாசனை நல்லா இருக்கு. உப்பு பாப்போம். உப்பு டேஸ்ட் பார்க்கலாமா? உப்பு காரம் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். எனக்கே காரம் தெரியுது. பெருமாளே நாங்க இன்னைக்கு என்ன ஆக போறோம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும் சொல்றாங்க. சோ கொதிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கலர் கலரி விட்டாச்சு. ஓகே. அப்படியே தரந்தே கொதிக்க போது ஓபன்ல இருக்கட்டும். கொதிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அருமமா சூப்பரா வந்து நான் ஒரு வாட்டி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. ஓகே. அப்பாவோட ஆர்வம். கருவேப்பில புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இறக்கும் போது லைட்டா போட போறோம் கொத்தமல்லி மட்டும். அப்ப இது இப்போ வந்து 10 நிமிஷம் கொதிச்சு நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்துச்சு. ட்ரையா வருது. டேஸ்ட் பண்ணிட்டான். அப்போ செஞ்ச சிக்கன் பையன் டேஸ்ட் பண்ணிட்டான். எப்படி இருக்கு? கொஞ்சம் பின்னாடி போகும்போது ரொம்ப ஜூமிங்ல இருக்கு. பயங்கரமா வெந்திருக்கு. டேஸ்ட் கூட சூப்பரா இருக்கு. காரம் சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்ச டேஸ்ட்ல கொதிச்சிட்டு இருக்கு. 10 நிமிஷம் கொதிச்சு அதுக்கப்புறம் வெற்றி வந்து டேஸ்டிங் பாக்குறாரு. நம்ம சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு வெற்றிவேல் தான். சீப்பான எப்படி பாருங்க. இப்படி பிச்சுக்கணும். அவருக்கு சாப்பிட தெரியல. பிச்சுட்டு சிக்கன் சாப்பிட தெரியல. என்ன வெற்றி? இதுதான் வெந்திருக்கான்னு தெரியணும். அதெல்லாம் வெந்திருக்கும். என்ன பேர் வச்சீங்க? சிக்கன் கிரேவி வித்தவுட் கோகோனட் பால். அப்படியா? ஆமா. தேங்காய் பால் ஊத்தாதது. நார்மல் சிக்கன் கிரேவி. காரம் எல்லாமே. இது வந்து ஒரு பேச்சுலர் சிக்கன் அப்படி சொல்லிக்கலாம். சாதம் வடிச்சிட்டு அப்படியே போட்டு சாப்பிட வேண்டியதான். அதனால பேச்சுலர் சிக்கன் சொல்லிக்கலாம். இதுல பெருசா வேற எதுவுமே சேர்க்கல. ரொம்ப சிம்பிளா வீட்டுல இருக்கிறத வச்சு செஞ்சிருக்காங்க. ஆயில் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணிருக்கேன். மென்ஷன் தி பாயிண்ட். அப்புறம் பா சிக்கன் டேஸ்ட் பண்ணீங்க எப்படி இருக்கு? டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே.
இருக்கேன். இப்ப சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப நேரமா ஆர்வமா பின்னாடியே வெயிட் பண்ணி நிக்கிறாரு. நாக்கு நாக்கு எங்க அவண்ட அந்த தட்டு வைக்கணும். ஒரு இன்ட்ரஸ்ட் வந்து இன்ட்ரஸ்ட் இல்ல. அதான் நீங்க ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்க. நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டேன். இல்ல இல்ல ஒரு பீஸ் தனியா இல்ல அதுலயே சாப்பிட்டேன். இப்டே டேஸ்டிங்க எல்லா பீஸும் காலி ஆயிட்டேன் நினைக்கிறேன். இங்க இருக்கதே 10 பீஸ் தான். டேஸ்ட் டேஸ்ட் அப்புறம் என்ன? நோ டேஸ்ட் பண்றவங்களுக்கு அத பீஸ் குடுக்க கூடாது. ஓகே फ्रेंड्स, இப்ப பாப்பா வந்து டேஸ்ட் பண்றாரு. கொஞ்சம் பின்னாடி போங்கப்பா. அப்பதான் ஃப்ரேம் குள்ள வருவீங்க. கொதிக்குது தாத்தா, ஹாட் சாப்பிடுங்க. கேக்கே இருந்துச்சு. சூப்பர். நான் ரெண்டு பீஸ் உள்ளதா ஆரம்பிங்க. நான் இங்க பாத்துறேன். ரெடி ஆயிச்சு. இது பாருங்க, மல்லி போட்டு அப்படியே இறக்கி வைக்க போறோம். அவ்வளவுதான், நல்லா ட்ரை ஆயிச்சு. சூப்பர். செப்பு வந்து செப்பன சீப். நான் எந்த பக்கம் போட்டு இதோ கலர் சூப்பரா. நான் எதிர்பார்த்த அளவுக்கு ட்ரை ஆயிச்சு. தெரிஞ்சுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே போட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சீக்கிரமாவும் ரெடி ஆயிடுச்சு. half hour முடிஞ்சிச்சு வேலை. ஆமா, மேக்ஸிமம் half hour. வெட்ரவேலோட ஆர்வத்தை வந்து அவங்க அப்பா அதிகப்படுத்திட்டே இருக்கு. ஓகே, செப்பு வந்து எவ்வளவு நேரமா அந்த சிக்கனை பிரிக்கிறீங்க? இந்த காலை முடிஞ்சிட்டு இருக்கோம். யா வாரு அப்பதான் எப்படி இருந்து செப்பு கரெக்டா சொல்ல முடியும். சமைச்சவர் டேஸ்ட் பண்ணிட்டாரு. எப்படி இருக்குங்க? ஓகே, நான் தான் இன்னும் டேஸ்ட் பண்ணுமா? நீ சாப்பிட்டு பாருமா. வேணாம் 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 எடுத்து நல்லா இருக்குமா? அப்புறம் மேடம் நல்லா வந்துருக்கு. செமையா வந்துருச்சு. நீ பாரு அப்படியே ஆடு. சூப்பரா இருக்கு. அப்பாமார்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல உங்களோட ஒய்ஃப்க்கு இத சமைச்சு கொடுத்து சண்டேல அப்படியே அவங்களை ஜாலியா இருக்கும். சூப்பரான கிரேவி, ஐ மீன் சிக்கன் ஃப்ரை மாதிரி இது ஒரு டைட் கிரேவி. சூப்பரா பேஸ்ட் கிரேவி சொல்லுவாங்க. ஏதோ பேர் வச்சிட்டாரு. ஆசனியா இருக்கு, டேஸ்டா இருக்கு. டேஸ்ட்லாம் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. பந்தய சமையல் நான் செஞ்ச சிக்கன் கிரேவிய சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. எஸ்